இலங்கையின் 10வது பாராளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் இன்று இடம்பெறுகிறது. அதற்கமைய இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை 4 மணி வரை இடம்பெற்றது. அதன்படி இன்றைய தினம் 60% முதல் 65% வரையான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை வாக்காளர் பட்டியலின்படி 1,71,40,354 வாக்காளர்கள் இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 22 தேர்தல் மாவட்டங்களில் கம்புகா மாவட்டம் அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக காணப்படுவதுடன் அந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 18,81,129 பேர் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 17,65,351 ஆகும். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் குறைந்தளவான வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 3,06,081 ஆகும். அதே நேரம் 2,034 வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாகியுள்ளதாகவும் நள்ளிரவுக்குள் முதல் தபால் வாக்கு முடிவுகளை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87,960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.